கொரோனா பாதிப்பால் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்ப விரும்பும் இந்தியர்களை அழைத்து வரும் பணி தொடர்ந்து முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வந்தே பாரத் என்ற திட்டத்தின் கீழ் அமெரிக்கா, சிங்கப்பூர், பங்களாதேஷ் மற்றும் வளைகுடா நாடுகளிலிருந்து தமிழகம், கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கும் விமானங்களில் இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். கத்தார் தோஹாவிலிருந்து 178 பயணிகளுடன் புறப்பட்ட சிறப்பு விமானம் இன்று காலை கேரள மாநிலம் கொச்சியை வந்தடைந்தது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து 224 இந்தியர்களுடன் சிறப்பு விமானம் நேற்று மும்பை மற்றும் ஹைதராபாத்திற்கு புறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிகாகோ, நியூயார்க், வாஷிங்டன் உள்ளிட்ட இடங்களிலிருந்தும் சென்னை, பெங்களூரு, புதுதில்லி, அகமதாபாத், மும்பை, ஹைதராபாத் நகரங்களுக்கு 7 விமானங்கள் இயக்கப்படவுள்ளன. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் மூலம் 177 பயணிகள் நேற்று இரவு 10:30 மணியளவில் திருச்சி வந்தடைந்தனர். உடனடியாக விமான நிலையத்திலேயே மாவட்ட ஆட்சியர் சிவராசு முன்னிலையில் அனைத்து பயணிகளும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். பின்னர் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தனிமைப்படுத்தும் மையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு இவர்கள் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தி வைக்கப்பட்ட பிறகு நோய் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டால் அவரவர் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். இன்று அன்னையர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பெண் விமானி கவிதா ராஜ்குமார் தலைமையிலான விமானிகள் குழுவினர் இந்த சிறப்பு விமானத்தை இயக்கி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் மாலத்தீவு தலைநகர் மாலேயிலிருந்து INS மாகர் கப்பல் 200 பயணிகளுடன் இன்று கொச்சி வந்தடைந்தது. இது தவிர எஞ்சியுள்ள பயணிகள் மற்றொரு கப்பல் மூலம் அடுத்த வாரம் தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக மாலத்தீவுக்கான இந்திய தூதர் சஞ்சய் சுதீர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளாா்.